ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கி கி கிபிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டேனி அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கிராண்ட் வார்டன் வந்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாக அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேனிய கோடனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் கோல்டு பாஸ்டில் வந்து ஒரு ரூயின் ஆஃப் எலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் நம்ம கிளான் கேம்ஸில் வர ஒரு ரீன் ஆஃப் ஃபிலிக்ஸ் யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணுறத வந்து நான் காட்டலை ஏன்னா இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கவே இல்லை அப்புறம் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் சரி இது ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் பார்த்திங்கன்னா மட்டும் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஃபிஃப்டி ஃபைக்கு பார்த்திங்கன்னா ஒன் டூ நம்ம கோல்டு பாஸ் இருக்க நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது டேஸும் பார்த்திங்கனா கம்மி இதனால் நமக்கு வந்து எபிலிட்டி வந்து பார்த்திங்கனா லெவல் லெவன் யூஸ் பண்ணலாம் அதாவது எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸு அது உண்மையில் பயங்கர பவர் நமக்கு ஓகே இப்போ போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா புக்கு இல்லை ஆனால் நம்ம புக்கு யூஸ் பண்ணி ஆகணும் அதனால் நம்ம ஒரு புக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம் சீசனில் எப்பவுமே வர புக்கு இப்போ வந்து சிக்ஸ் டேஸ் எயிட் ஹவர்ஸ் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அதனால நம்ம ஒரு புக்கு கொடுத்துக்கலாம் புக் ஆஃப் ஹீரோஸ் நம்ம கிளாங் கேம்ஸில் ஒரு புக்கு வருது நம்ம அதுவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸ் வார்டன் போட்டாச்சு லெவல் ஃபிஃப்டி ஃபைவ் சம பவராக இருக்க போகுது நம்மள்ட்ட ஸ்கின் இல்லை ஆனால் சீக்கிரமே ஸ்கின்னு வாங்குகிறோம் நம்ம இதில் வந்து ஜெம்மு கொடுத்து வாங்கணும் நம்ம கோல்டு பாஸில் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வர ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம் செமையாக இருக்குது ரெண்டு ஹீரோஸு எனக்கு ரெண்டுமே பிடிச்ச ஹீரோ ஃபஸ்ட்டு குயின் அப்புறம் வார்டன் தான் பிடிக்கும் அதே மாதிரி ரெண்டுமே மேக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து பார்ப்போம் ராயலாக வந்து இல்லை கிங்கான்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இதை வச்சு ஒரு பேட்டில் போய்ட்டு வந்துடலாம் ஒரு பேட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இந்த பேட்டில் அடிக்கலாமா ரொம்பவே ஈஸியாக இருக்குது கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் ஆடனை அதுக்கு ஏற்ற பேஸ் வரணும் இதுனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது யூஸ் ஆக தானே தெரியாது இந்த லெவலுக்கு ஏற்ற ஒரு இதுவாக இருக்கணும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு நம்ம ரெண்டு ஹீரோ மேக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு இருக்குது ஆனால் ரெண்டுமே ரொம்ப லோவாக இருக்குது அடுத்த வேலையாக ராயல் தான் முடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சீக்கிரமே டென் போட்டுருவேன் சீடங்களுக்குள்ளே போடணும் சீக்கிரம் முடிச்சாகணும் ரயில் ஓகே நமக்கு பேஸ் ரொம்ப நேரம் ஆகுது அதனால் நம்ம இந்த பேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது கொஞ்சம் ஏற்ற பேஸ் தான் குயின் சார்ஜுக்கும் ஏற்ற பேஸ் தான் இது நம்ம குயினை வந்து இறக்கி விட்டுருக்கலாம் இப்போ நம்மகிட்ட மேக்ஸ் மேக்ஸால நம்ம வாடன் கூட வந்து சார்ஜ் பண்ணி எட்டி அட்டாக் கூட பண்ணலாம் அடுத்து வந்து ஃப்யூச்சரில் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா இப்போ நமக்கு ரெண்டு ஹீரோஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கனால நம்ம எந்த பேட்டில் வேணால் வார்லையும் நம்ம எல்லா பேட்டிலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம எந்த பேட்டில் வேணால் நம்பி இறங்கலாம் ஓரளவுக்கு அது பார்த்துக்கோம் இப்போ ராயல் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் வார்டன் குயின் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குயின்னு தான் மெயின் அதுக்கடுத்து வார்டனு இப்போ வார்டன் மட்டும் இருக்கனால நம்ம நம்பி எந்த பேட்டில் வேணா நம்ம நம்ம வாட்டை இறக்கலாம் அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அடுத்த ஹீரோஸும் நம்ம விடக்கூடாது அடுத்து அதுவும் போட ஆரம்பிச்சிடணும் ஸ்டார்ட் பண்ணிடணும் அடுத்து ராயல் சீக்கிரம் முடிச்சுட்டு அதை பற்றி வீடியோ போடணும் ஆனால் டுவெண்ட்டி ஒன் லெவல்ஸ் இருக்குது எப்படியும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட ஆகும் பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு அதுக்குள்ளேயும் இதை அப்டேட் கிட்டே வந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி தள்ளி போயிடும் இங்கே தான் ரொம்பவே லோவாக இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போலேருந்தே போட ஆரம்பிக்கலாம் சீக்கிரம் முடிச்சலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து காலி பண்ணிட்டோம் இன்னொரு சைடு வந்து பார்ப்போம் டவுன் காலி பண்ணியாச்சு இந்த சைடு வந்து நம்ம சீட் பேரக்கிங்கு இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீட்டில் சொல்லிட்டேன் எப்படி அட்டாக் பண்ணணுன்னு தெரியலன்னா போய் செக் பண்ணிவிட்டு வாங்க இது ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நான் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் புதுசு இல்லை ஆனால் புது ஸ்ட்ராட்டஜி கூட சீக்கிரம் நம்ம சேனலில் வரும் அது எந்த டவுன் ஹாலுக்கு வேணால் வரலாம் நீங்கள் ஏதாவது வந்து டவுன் ஹாலுக்கு வேணும்னாலும் கேட்கலாம் கமெண்ட்ஸில் நான் அதை பற்றியும் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் கரெக்டான நம்ம கிராண்ட் வாடன் பவர் யூஸ் பண்ணிட்டோம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து நம்ம கிராண்ட் வாடன் பவர் இருக்க போகுது ரொம்பவே பவராக இருக்க போகுது பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு டவுன்ஹால் இருந்தால் கரெக்டாக சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கலாம் இப்போ நம்ம வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஹெவி டேமேஜு ஸ்கேட்டர் ஸ்டாட்டில் இருக்கிறனால எங்களுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டோம் இப்போ டவுனால் கிட்டேன்னா கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணாலே போதும் டவுனால் காலி பண்ணிட்டு தாண்டி போயிடும் வரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் கிராண்ட் வாடனை வந்து அந்த டேமேஜும் ஆக்கும் நீங்களே பாருங்கள் அது ஒரு ஒரு அடிக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நிஜமாகவே பவர் தான் இந்த பேஸ் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல பார்ப்போம் வாங்க மைனஸ்லாம் வர காலி ஆயிடுச்சு இப்போதிக்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் வாடன் குவீனு ஒரு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குயின் எபிலிட்டி இருக்குது அதை வச்சு பார்ப்போம் ஓப்பேக்காக கொஞ்சம் இருக்குது குயின் எபிலிட்டி இருக்க வச்சு ஜெயிச்சலான்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் கிராண்ட் வாடனே அழிச்சிடும் போல் அழிச்சிருச்சு பாருங்கள் இதுதான் அந்த பவர் இந்த பவர் காட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பேஸ் எடுத்தேன் அந்த பேஸ் எடுத்திருந்தால் அது பவரே தெரியாமல் போயிருக்கும் இது மேக்ஸ் போட்டனால இந்த பவர் எப்படி இருக்குன்னு காட்டுதான் இந்த வீடியோவே அதனால் பாருங்கள் நம்ம ஃபுல் பர்சன் அடிச்சு கடைசியில் காலி பண்ணிட்டானுங்க சே அது இருந்து தான் இன்னும் சூப்பராக இருக்கும் பரவாயில்ல இன்னும் நிறைய பேட்டில் அது யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வாருக்கலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான் நம்ம வந்து ரெண்டு ஹீரோ மேக்ஸ் பண்ணதை பற்றி போட்டாச்சு ரெண்டு வீடியோமே நம்ம சேனலில் இருக்குது ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நிக்கல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க